அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம், நீண்ட தூரம் வராது சிபாரிசு, எல்லா பொழுதும் கிடைக்காது உதவி, எப்பொழுதும் ஜெயிக்கும் தன்னம்பிக்கை. இந்த வாக்கின்படி நாம் இப்பொழுது தன்னம்பிக்கையின் யதார்த்தமான எடுத்துக்காட்டாக இருக்கும் ஒருவரை பற்றி நாம் இப்பொழுது இப்படத்தில் காண்போம். இரு கைகள் இல்லை, இரு கால்கள் இல்லை, இருப்பினும் தன் தன்னம்பிக்கையின் மூலம் உயர்ந்த ஒருவரை பற்றிய குறும்படம். இவரை பற்றி நான் படிக்கும் பொழுது எனக்குள் உள்ள தன்னம்பிக்கையின் அளவு உயர்ந்தது. பெரும்பாலும் இவரை பற்றி யாரும் அறிந்திருக்க இயலாது. இவர் நிக்கோலஸ் ஜேம்ஸ் வௌஜி, அல்லது சுருக்கமாக நிக்கோலஸ் என்று அழைக்கப்படும் இவர் 4 டிசம்பர் 1982 பிறந்தார். இவர் உணர்ச்சியமான ஆஸ்திரேலிய பேச்சாளர். இவர்கள் இல்லாமல், இரு கால்கள் இல்லாமல் பிறந்தார். குழந்தை பருவத்திலேயே பல இன்னல்களுக்கு ஆளான இவர் தன்னுடைய குறையை தாண்டி தன்னுடைய 17வது வயதில் லைஃப் வித்தவுட் லிமிட்ஸ் என்ற லாப நோக்கற்ற நிறுவனத்தை அவரின் சொந்த வாழ்க்கை. செரபிய இனத்தை சார்ந்த இவர் ஆஸ்திரேலியாவில் உள்ள பிலிப்பைன்ஸ் என்னும் இடத்தில் பிறந்தார். இவர் 2 கால்கள் இல்லாமல், 2 கைகள் இல்லாமல் பிறந்தார். ஆரம்பத்தில் இவருடைய ஊனத்தின் காரணமாக கல்வி நிறுவனங்களில் அனுமதி மறுக்கப்பட்டது. பிறகு சட்டத்தில் ஏற்பட்ட மாறுதலின் காரணமாக இவர் மனநலம் குன்றியவர்களோடு இணைந்து படிக்கும் சூழல் ஏற்பட்டது. இவர் தன்னுடைய 8வது வயதில் மன உளைச்சல் காரணமாக தற்கொலைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். தன்னுடைய 10வது வயதில் தன்னுடைய பெற்றோர்களின் அன்பின் காரணமாக அதை கைவிட்டார். இவருடைய தாயார் செய்தித்தாளில் வெளியான அவரை போன்ற மாற்றுத்திறனாளியின் வாழ்க்கையை பற்றி காட்டினார். அதுவே இவருக்கு நம்பிக்கையை ஊட்டியது. தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பணியையும் தானாகவே வேறொருவரின் உதவியின்றி செய்ய ஆரம்பித்தார். தன்னை எழுதுவதற்கு தாயார் செய்தார். பிறகு கணினியில் வேலை செய்வது, டென்னிஸ் பந்து தூக்கி எறிய, டம்ளரில் தண்ணி ஊற்றி குடிக்க, இசை கருவியினை வாசிக்க, தலை வாரிக்கொள்ள, பல் துலக்க, முகக்கவசம் அணியவும் மற்றும் தனக்கு தேவைப்படும் அனைத்தையும் செய்து கொண்டார். தன்னுடைய 7வது வகுப்பில் பள்ளியின் மாணவ தலைவராகவும், தங்கள் பள்ளிக்கான நன்கொடையை வசூலிப்பதற்காகவும், அருகில் தொண்டு நிறுவனங்களை அணுகுதல் உள்ளிட்டவைகளை செய்பவராகவும் விளங்கினார். பிறகு தன்னுடைய லாப நோக்கற்ற லைஃப் வித்தவுட் லிமிட்ஸ் நிறுவனத்தை 2005 அந்த ஆண்டின் ஆஸ்திரேலியாவின் சிறந்த நபருக்கான விருதையும் நிக் வென்றார். நிறைய தொண்டு நிறுவனங்களும் இவருடைய தேவைகளுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் உதவும் இவருடைய நிறுவனத்திற்கு உதவ முன்வந்தன. தற்போது ஐக்கிய அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் வசித்து வருகின்றார். 2012 பிப்ரவரி 12 கானே மியாகாரா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவரின் தொழில் வெழ்ச்சி. தன்னுடைய 21வது வயதில் கிரிப் பல்கலைக்கழகத்தில் கணக்கியல் மற்றும் நீதியியல் திட்டமிடலை 2 பட்டமாக முடித்தார். கூடவே மிக பிரமாதமான பேச்சாளராகவும் உருவாகினார். சுமார் 5 கண்டங்களில் உள்ள 24 நாடுகளில் 3 மில்லியனுக்கும் அதிகமானவர்களுடன் உரையாடியுள்ளார். இவர் பள்ளி மற்றும் அலுவலகங்களிலும் இடையே உள்ள மக்கள்களிடவும் உரையாடியுள்ளார். வௌச்சிங் தன்னுடைய சேவையை தொலைக்காட்சியிலும் புத்தகம் மூலமாகவும் மக்களுக்கு விளக்கி வருகிறார். இவருடைய முதல் புத்தகமான லைஃப் வித்தவுட் லிமிட்ஸ், இன்ஸ்பைரேஷன் ஃபார் குட் லைஃப், 2010 வெளியானது. பின்னர் 2005 தன்னுடைய தினசரி வாழ்வியல் செய்யும் செயல்களை லைஃப் கிரேட் பர்பஸ் என்னும் குறும்படத்தின் மூலமாக வெளியிட்டார். இதனுடைய 2வது பாகம் பிலிப்பைனில் உள்ள ஒரு
தேவாலயத்தில் பாடமானது. இதுவே இவருடைய முதல் தொழில் முறையான பேச்சாகும். இளைஞர்களுக்காக நோ ஆர்ம்ஸ் நோ லெக்ஸ் நோ வரிஸ் யூத் வெர்ஷன் என்றும் தொகுப்பினை வெளியிட்டார். மார்ச் 2008 பாப் கம்மிங்ஸுடன் 20க்கு 20 என்ற அமெரிக்கா தொலைக்காட்சி நேர்காணலில் பங்கேற்றார். இவர் பிறக்கும் பொழுது யாரும் இவரை சாதிப்பார் என்று நினைக்கவில்லை. ஆனால் இருப்பினும் அவரின் தன்னம்பிக்கையின் மூலமாக மட்டுமே இவர் சாதித்து இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒருத்தரே வாழ்வில் சாதிக்கும் பொழுது நாம் நன்றாக இருக்கின்றோம், நம்மால் ஏன் சாதிக்க இயலாது என்ற கேள்வியோடு நான் உங்களை கேட்கின்றேன். இவர் சொன்ன வரிகள்: உன்னை நம்பு, பிறர் நம்பும்படி வாழ், பிறரை மட்டும் நம்பி வாழாதே என்று இவர் கூறினார். அதனோடு நான் நிறைவு செய்கின்றேன்.